வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. சாசாராம் பகல்பூர் ஆதரவு திரட்டினார். கொரோனாவை கட்டுப்படுத்த உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசி மூன்றாம் கட்ட பரிசோதனைக்கு மத்திய அரசு அனுமதி. ஏழு தொழில் நிறுவனங்களின் வணிக ரீதியிலான உற்பத்தியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. 9 புதிய தொழிற்சாலைகளுக்கும் அடிக்கல். பண்டிகை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க சென்னையில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் அரசு அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட நேரடி விவாதம் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜோ பிடன் பங்கேற்பு. தமிழகம் புதுவையில் வரும் 28 தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கு மற்றும் புல்வாமா தாக்குதல் சம்பவங்களில் உயிர்நீத்த பீகாரை சேர்ந்த ராணுவ வீரர்களின் தியாகத்திற்கு தலைவணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று கட்டங்களாக நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமது முதல்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார். முதலாவதாக சாசாராமில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன படைகள் நடத்திய தாக்குதலில் பீகாரை சேர்ந்த வீரர்கள் தங்களது உயிரை கொடுத்து நமது தேசிய கொடி மற்றும் பாரத தாயின் கௌரவத்தை காப்பாற்றியிருப்பதாக கூறினார். இதேபோன்று காஷ்மீரின் புல்வாமாவில் நடைபெற்ற தாக்குதலிலும் பீகாரை சேர்ந்த வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் அவர்களுக்கு தாம் தலைவணங்குவதாக தெரிவித்தார். நாட்டின் இதயம் போன்று திகழும் பீகார் மாநிலம் நாட்டிற்கு கௌரவம் மற்றும் பெருமிதத்தை தேடித்தருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் கலாச்சாரத்தை பீகார் பிரதிபலிப்பதாகவும் சுதந்திர போராட்டத்தின் போது முழு புரட்சிக்கு வித்திட்ட மாநிலம் பீகார் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு கலாச்சாரம் என எந்த துறையாக இருந்தாலும் பீகார் மாநிலம் முன்னணியில் இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். बिहार के सपूत गलवान घाटी में तिरंगा के खातिर शहीद हो गए ले, लेकिन भारत माता के माथा ना झुके दले। पुलवामा हमले में भी बिहार के जवान शहीद भइले, हम उनके चरण में शीश झुकावतानी சத்தாஞ்சலி தேவதானி. இதனைத் தொடர்ந்து பகல்பூரிலும் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள் தலைவருமான நிதிஷ்குமாரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதேபோல் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் பீகாரில் இன்று தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். முதலாவதாக நவடாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மகா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார். பின்னர் பகல்பூர் மாவட்டத்திலும் அவர் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். வருகிற 28 தேதி பீகாரின் 16 மாவட்டங்களில் உள்ள 71 தொகுதிகளுக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலத்தில் மூன்று முக்கிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். குஜராத் மாநில விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சூரியோதய யோஜனா திட்டத்தையும் யுஎன் மேத்தா இருதயவியல் மற்றும் ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த குழந்தைகள் இருதய மருத்துவமனை மற்றும் கிர்னார் ரோப்வே சேவை ஆகியவற்றை பிரதமர் நாளை திறந்து வைக்க உள்ளார். இதில் விவசாயிகளின் நலனுக்கான கிசான் சூரியோதயா யோஜனா திட்டம் மூலம் அம்மாநில விவசாயிகளுக்கு காலை 5 மணி முதல் 9 மணி வரை பகல் நேரத்தில் மின்சார விநியோகம் கிடைக்கும். இந்த மின் விநியோக உள்கட்டமைப்பை 2023 ஆண்டிற்குள் ஏற்படுத்துவதற்காக அம்மாநில அரசு 3500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. 470 கோடி ரூபாய் செலவில் விரிவுபடுத்தப்படும் யுஎன் மேத்தா இருதயவியல் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் படுக்கைகளின் எண்ணிக்கை 450 1251 ஆக அதிகரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய ஒற்றை பல்நோக்கு இருதயவியல் கல்வி நிலையமாகவும் உலகின் மிகப்பெரிய ஒற்றை பல்நோக்கு இருதயவியல் கல்வி நிலையங்களில் ஒன்றாகவும் இந்த மருத்துவமனை உருவாகும். மூன்றாவது திட்டமான கிர்னார் ரோப்வே திட்டம் மூலம் சர்வதேச சுற்றுலா வரைபடத்தில் கிர்னார் மீண்டும் இடம்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
கிர்னார் மலையை சுற்றியுள்ள பசுமையான இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கயிற்றுப்பாதை மூலம் இயக்கப்படும் 30 பெட்டிகள் 2.3 கிலோமீட்டர் தூரத்தை 7.5 நிமிடங்களில் சென்றடையும். தனிநபர் பற்றிய தகவல் பாதுகாப்பு மசோதா 2019 குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு வருகிற 28 மற்றும் 29 தேதிகளில் கூடி ஆலோசனை நடத்த உள்ளது. இதில் ட்விட்டர் மற்றும் அமேசான் வெப் சர்வீஸ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் வருகிற 28 தேதி கூட்டுக்குழு முன்பாக தங்களது சாட்சியங்களை அளிக்க உள்ளனர். பேடிஎம் மற்றும் கூகுள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் 29 தேதி சாட்சியம் அளிக்க இருப்பதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த இரு நாட்களிலும் கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள இக்கூட்டங்களில் தவறாமல் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த குழுவில் ஆளும் பிஜேபியை சேர்ந்த மீனாட்சி லேகி, எஸ் எஸ் அலுவாலியா மற்றும் பி பி சௌத்ரி, ராஜீவ் சந்திரசேகர், டெரிக் ஓப்ரைன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் உள்ள அனல் மின் நிலையங்களில் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுப் பணிகளுக்கு ஆளில்லா குட்டி விமானங்களை பயன்படுத்த தேசிய அனல் மின் கழகத்திற்கு விமான போக்குவரத்து துறை அனுமதி அளித்துள்ளது. இம்மாநிலங்களில் உள்ள 3 அனல் மின் நிலையங்களை படம் பிடிக்கவும் நிலக்கரி மற்றும் சாம்பல் இருப்புகளை மதிப்பீடு செய்து வானிலிருந்து படம் பிடிக்க ஆளில்லா விமானங்களான ட்ரோன்களை பயன்படுத்த நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக விமான போக்குவரத்து துறை இணைச் செயலாளர் ஆம்பர் துபே தெரிவித்துள்ளார். சுரங்கப் பணிகள், பேரிடர் மீட்பு, வேளாண்மை மற்றும் கட்டமைப்பு பணிகளுக்கு ட்ரோன்களை பயன்படுத்துவதை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய அனல்மின் கழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அனுமதி இந்த ஆண்டு இறுதி அல்லது டிஜிட்டல் வான்தளம் செயல்பாட்டிற்கு வரும் வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் ஆம்பர் துபே கூறியுள்ளார். நாட்டில் இதுவரை 10 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்றுக்கான பரிசோதனையை மேற்கொண்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை 10,13,85 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 9 நாட்களில் மட்டும் சுமார் 1 கோடி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சாதனை அளவாக 14,42,722 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுமார் 2,000 பரிசோதனை கூடங்களில் பரிசோதனை அளவு பன்மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் ஒரு நாளைக்கு 15 லட்சத்திற்கும் அதிகமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிக அளவில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை குறைந்திருப்பதுடன் தொற்று பரவல் மற்றும் இறப்பு விகிதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசியின் 3ஆம் கட்ட பரிசோதனைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் பாரத் பயோடெக் நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள முதல் 2 கட்ட சோதனைகள் முடிவடைந்துள்ள நிலையில் தற்போது இறுதிக்கட்ட பரிசோதனைக்கு சில நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி அலுவலகத்தின் நிபுணர் குழு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தொடங்கவுள்ள இந்த 3ஆம் கட்ட பரிசோதனையின் போது 18 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 28,000 பேருக்கு இந்த தடுப்பூசியை செலுத்தி பரிசோதிக்கப்பட உள்ளது. குறிப்பாக தில்லி, மும்பை, பாட்னா, லக்னோ உட்பட 10 மாநிலங்களில் உள்ள 19 நகரங்களில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் 5 கொரோனா தடுப்பூசியை இந்தியாவில் மனிதர்களிடம் சோதித்து பார்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றை ஒழிக்க தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவிலும் 3 மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் தடுப்பூசி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன. தடுப்பூசி ஆராய்ச்சியின் முதல்கட்டமாக ஸ்புட்னிக் 5 என்ற கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த தடுப்பூசியை பல கட்டங்களில் சோதித்து பார்க்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ரஷ்யாவின் இந்த கொரோனா தடுப்பூசியை இந்தியாவிலும் 100 தன்னார்வலர்களிடம் பரிசோதித்து பார்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியை இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு நிறுவனம் வழங்கியுள்ளது. டாக்டர் ரெட்டி பரிசோதனை கூடத்திற்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எந்த தேதியில் எந்த நேரத்தில் இந்த சோதனை மேற்கொள்ளப்படும் என்ற விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் இஎஸ்ஐ திட்டத்தில் 4 கோடிக்கும் மேற்பட்ட புதிய சந்தாதாரர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2017 செப்டம்பர் மாதம் முதல் 2020 ஆகஸ்ட் வரையிலான காலத்தில்
நாட்டின் வேலைவாய்ப்பு நிலவரம் குறித்து மற்றும் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்த தகவல்களை அரசு அமைப்புகளின் ஆவணங்களிலிருந்து பெற்று மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய புள்ளியியல் அலுவலகம் இந்த விவரத்தை வெளியிட்டுள்ளது. இதில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் புதிதாக சேர்ந்தவர்கள், வேறு நிறுவனங்களுக்கு இடம் மாறியவர்கள், பணியிலிருந்து பாதியில் விலகியவர்களின் புள்ளி விவர அடிப்படையில் இஎஸ்ஐ எனப்படும் தொழிலாளர் அரசு காப்புறுதி திட்டத்தில் 4,17,1134 புதிய சந்தாதாரர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா தாக்கமும் பெண்களின் உடல் நலமும். பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் சாந்தி ரவீந்திரநாத். சந்திக்கிறார் கலைவாணி. நேயர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்று இரவு 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் மின்சார ரயில் போக்குவரத்து உள்ளிட்ட புறநகர் ரயில் சேவைகளை தொடங்குமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில், கொரோனா ஊரடங்கு காரணமாக அனைத்து வகையான போக்குவரத்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு கட்ட தளர்வுகளுக்கு பிறகு தமிழகத்தில் ஏற்கனவே மாநிலத்திற்கு உள்ளேயும் மாநிலங்களுக்கு இடையேயான ரயில் போக்குவரத்தும் தொடங்கியிருப்பதோடு அரசு பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகளும் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை மாநகர பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டு மின்சார ரயில் உள்ளிட்ட புறநகர் ரயில் சேவைகளை தொடங்குமாறு கடந்த மாதம் 2ஆம் தேதியே தமிழக அரசு ரயில்வே துறையிடம் வலியுறுத்தியிருப்பதையும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே புறநகர் மின்சார ரயில் சேவைகளை தொடங்குவது பொதுமக்களுக்கு பேருதவியாக அமைவதோடு மாநிலத்தின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஊக்கமளிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், கொரோனா நடைமுறைகளை பின்பற்றி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின்சார ரயில் சேவையை தொடங்குமாறு தெற்கு ரயில்வேயிடம் அறிவுறுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கான மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடம் செங்கல்பட்டு வட்டத்திற்குட்பட்ட வேன்பாக்கத்தில் 119,21,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடம் கள்ளக்குறிச்சி வட்டத்திற்குட்பட்ட வீரசோழபுரத்தில் 104,44,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட உள்ளது. இந்த பெருந்திட்ட வளாகங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தவிர வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, கூட்டுறவு, சமூக நலன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன், உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, வேளாண்மை, தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, பட்டு வளர்ச்சி, சுற்றுலாத்துறை அலுவலகங்களும், மாவட்ட கருவூலம், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், கடவுச்சீட்டு அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலகங்களும் கட்டப்பட உள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகளின் வணிக ரீதியிலான உற்பத்தியை இன்று தொடங்கி வைத்த முதலமைச்சர் புதிதாக அமைக்கப்பட உள்ள தொழிற்சாலைகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை சார்பில் 1,298 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7,879 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் விதமாக ஸ்ரீபெரம்பதூர், இருங்காட்டுக்கோட்டை, தேர்வாய்கண்டிகை, வாலாஜாப்பேட்டை, வத்தலகுண்டு உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 7 தொழில் நிறுவனங்களின் வணிக ரீதியான உற்பத்தியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதேபோன்று ஒரகடம், வல்லூர், மயிலம், மேல்கரந்தை, கோவை கள்ளப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் 1,062 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள 9 புதிய தொழிற்சாலைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டினார். இந்த புதிய தொழிற்சாலைகள் மூலம் 8,666 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தவிர தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவனத்தின் 28 ஆண்டு செயல்பாடுகளை விளக்கும் குறும்படம் ஒன்றையும் இந்த நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் வெளியிட்டார். மேலும் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்தின் கடந்த நிதியாண்டுக்கான பங்கு ஈவுத்தொகையான 14,66,69,400 ரூபாய்க்கான காசோலையும் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத்திடம் முதலமைச்சர் வழங்கினார். தொடர்வது விரைவுச் செய்திகள்.
திரையரங்குகள் திறக்கும் போது கூடுதல் காட்சிகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். சீராபுராணம் தந்த உமருப்புலவரின் 378வது பிறந்த நாளை ஒட்டி எட்டயபுரம் உமருப்புலவர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் எந்திரத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கால்நடைகள் குறித்த ஆய்வு நடைபெற்று வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சின்னம்பாளையத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஊராட்சி ஒன்றிய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் புதிதாக 1184 கால்நடை மருத்துவர்களை நியமிக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். நிகழ்ச்சியில் 53 பயனாளிகளுக்கு 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். கிருஷ்ணகிரியில் முதல் முதலாக 40 ஆக்சிஜன் படுக்கை வசதிகளுடன் கூடிய கொரோனா தொற்று பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையத்தை மாநிலங்களவை உறுப்பினர் கே பி முனுசாமி திறந்து வைத்தார். தனியார் பங்களிப்பு மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் உதவியுடன் தனியார் மருத்துவமனையில் இந்த மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதில் தொற்று பரிசோதனை, சிடி ஸ்கேன், இரத்த பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளும் அரசு அறிவித்த கட்டணத்தில் மேற்கொள்ளப்படும் என்று மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டினர் பிரிவினருக்கு பல ஆண்டுகளாக கிடைத்து வரும் சமூக நீதியை தடுக்கவே மத்திய அரசு 10% இடஒதுக்கீட்டை திட்டமிட்டு கொண்டு வந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், SBI வங்கி பணிகளுக்கு விண்ணப்பிக்க முன்னேறிய வகுப்பினருக்கு கட்டணமில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிற்படுத்தப்பட்ட பட்டியல் என பழங்குடியின இளைஞர்கள் நீண்ட காலம் இதனை பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். வேளாண்மைத்துறை செயலாளரும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான ககன்தீப் சிங் பேடி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் இன்று கொரோனா சிறப்பு சிகிச்சை பிரிவுகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவ குழுவினருடன் கேட்டறிந்து பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் செங்குளத்தில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இன்று பட்டாசு தயாரிக்கும் போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே 5 பெண் தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் தீ காயங்களுடன் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையில் விதிமுறைகளை மீறி ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயாரித்தது தெரியவந்துள்ளது. ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகைகளை முன்னிட்டு சென்னையில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. இதன்படி வார இறுதி நாட்களான 24 முதல் 26 வரையிலும் இம்மாதம் 31 மற்றும் நவம்பர் 1, 7 மற்றும் 8 தேதிகளிலும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மக்கள் நெரிசல் அதிகம் உள்ள 25 வழித்தடங்களில் 50 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என்றும், பொதுமக்கள் எளிதில் அடையாளம் காண ஏதுவாக பேருந்தின் முகப்பில் தீபாவளி ஷாப்பிங் ஸ்பெஷல் என்று குறிப்பிடப்பட்டு இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆசிய கண்டத்தின் பழமையான நூலகங்களில் ஒன்றாக திகழும் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தில் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, லத்தீன் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலான பழமையான நூல்களும் ஓலைச்சுவடிகளும் உள்ளன. மராட்டியர் மன்னர் சரபோஜி ஆட்சி காலத்தில் அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, இத்தாலி, லத்தீன் உள்ளிட்ட மொழி அறிவால் இந்த நூலகத்தை அமைக்க ஆர்வம் காட்டினார். இங்கு 30,433 சமஸ்கிருத மற்றும் பிற மொழி ஓலைச்சுவடிகள் உள்ளன. கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியத்தின் முக்கிய அம்சங்களும் கையெழுத்து பிரதிகள், புத்தகங்கள், ஓவியங்கள் என இங்கு இடம் பிடித்துள்ளன. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த நூலகத்தை எதிர்கால சந்ததிகளும் ஆராய்ச்சி மாணவர்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகிறது. தற்போது 65% பணிகள் முடிவடைந்துள்ளன. மீதமுள்ள பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து நூலகத்தின் இயக்குநரும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவருமான கோவிந்தராவ் கூறுகையில், இந்த நூலகத்தின் மீது அரசு தனி கவனம் செலுத்தி நூலகத்தின் தொன்மை மாறாமல் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றார். உலக பிரசித்த வாய்ந்த சரஸ்வதி மகள் நூலகத்தில் வந்து மிக அருமையான
ஓலைச்சுவடிகள் மற்றும் புத்தகங்கள் ஒரு கலெக்ஷனாக வைப்பட்டிருக்கிறது. அது வந்து மிக நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு ஈவன் கரோனா டைமில் கூட அந்த நூலகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எவ்ரி டூ டேஸ் ஒன்ஸு நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பராமரிப்பு வேலைகள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். பழைய புக்ஸுங்களான நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகள் டிஜிட்டைசேஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கு வந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. தற்போது வரை 65% புத்தகங்கள் மற்றும் ஓலைச்சுவடிகள் வந்து நம்ம டிஜிட்டைசேஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த டிஜிட்டைசேஷன் பண்ணினது வந்து பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு ரீசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு எளித முறையில் கிடைப்பதற்கு வந்து நம்ம வழிவகை பண்ணியிருக்கிறோம். இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை வருகிற 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா 3வது முறையாக நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு புதுதில்லியில் நடைபெறும் என்றார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு பிராந்திய மற்றும் இருதரப்பு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, ராணுவம், பொருளாதாரம், வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இருநாட்டு மக்களிடையேயான நேரடி தொடர்பு உட்பட இந்தியா அமெரிக்கா இடையேயான விரிவான சர்வதேச நீடித்த ஒத்துழைப்புகள் குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசனை நடத்தவிருப்பதாகவும் அனுராக் ஸ்ரீவஸ்தவா குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் பங்கேற்க வரும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் ஆகிய இருவரும் பிரதமர் நரேந்திர மோடியை கூட்டாக சந்தித்து பேசவிருப்பதுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலையும் சந்திக்கவிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்திய அமெரிக்க வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களின் 1வது சந்திப்பு கடந்த 2018ஆம் ஆண்டு புதுதில்லியிலும் 2வது சந்திப்பு கடந்த டிசம்பர் மாதம் வாஷிங்டனிலும் நடைபெற்றது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு, வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர்கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. கொரோனா என்கிற இந்த புதிய நோய் 20 விழுக்காடு காற்றின் மூலமாக பரவக்கூடியது, 80 விழுக்காடு கைகள் மூலமாக பரவக்கூடியது. காற்றிலே பரவக்கூடியதிலிருந்து ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு முகக்கவசம் என்பது உயிர்கவசம். அதே போல கைகள் மூலமாக பரவக்கூடிய கிருமிகளை கட்டுப்படுத்துவதற்கு கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுது. சோப்பு போட்டு கழுவுகின்ற போது 20 வினாடிகள் ஓடுகின்ற நீரிலே முறைக்கக்கூடிய சோப்பை கொண்டு கைகளை தேய்த்து கழுவினால் கொரோனா கிருமி முற்றிலுமாக அழிந்து போகும். அவ்வாறு சோப்பு போட்டு கைகளை கழுவாமல் கண், மூக்கு, வாய் ஆகிய பகுதிகளை தொடுவதனால்தான் இந்த நோய் கிருமி பரவுகிறது. அதே போல கூட்டமாக எதிர்வருகின்ற பண்டிகை காலத்திலே கூட்டமாக உள்ள இடங்களிலே சமுதாய இடைவெளி இல்லாமல் மக்கள் நடமாடுவது இந்த நோய் கிருமியை அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும். எனவே பொது இடங்களிலே சமுதாய இடைவெளியை தவறாமல் பின்பற்றி வீடுகளுக்கு செல்கின்ற போது கைகளை சோப்பு நீர் கொண்டு அடிக்கடி கழுவுவதன் மூலமாகவும் முகக்கவசம் அணிவதன் மூலமாகவும் எதிர்வருகின்ற பருவமழை காலத்திலும் பண்டிகை காலத்திலும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் நவம்பர் 3 தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரும் அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடனும் இன்று தொலைக்காட்சி விவாதத்தில் நேருக்கு நேர் பங்கேற்றனர். அதிபர் தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் இருவரும் பங்கேற்கும் இறுதிக்கட்ட நேருக்கு நேர் விவாத நிகழ்ச்சி இதுவாகும். விவாதத்தில் பங்கேற்று பேசிய அதிபர் ட்ரம்ப், அமெரிக்காவில் பல மாகாணங்களில் கொரோனா தொற்று குறைந்து வருவதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பூசி கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார். தடுப்பூசி ஆராய்ச்சி சோதனைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் மேலும் கொரோனா இறப்பு விகிதம் குறைந்திருப்பதாகவும் தொற்றால் பாதிக்கப்பட்ட 90% பேர் குணமடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவலுக்கு சீனாதான் காரணம் என்றும் ஊரடங்கை தவிர ஜோ பிடனுக்கு வேற எதுவும் தெரியாது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். This horrible disease that came from China. It's a worldwide pandemic. It's all over the world. You see the spikes in Europe and many other places right now. If you notice, the mortality rate is down 85%. The excess mortality rate is way down and much lower than almost any other country. And we're fighting it, and we're fighting it hard. There is a spike. There was a spike in Florida, and it's now gone. பின்னர் பேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன், கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அதிபர் ட்ரம்ப்பிடம் எந்த திட்டமும் கிடையாது என்றும் அவர் முகக்கவசம் அணிய மறுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். Just wore these masks, President's own advisors have told him. We could save 100,000 lives. And we're in a circumstance where the president thus far and still has no plan, no comprehensive plan. What everyone encouraged to wear a mask all the time. I would make sure we move in the direction of rapid testing, investing in rapid testing. I would make sure that we set up national standards as to how to open up schools and open up businesses so they can be safe. ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 12 தாலிபான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு மாகாணமான நங்கர்ஹர் பகுதியில் நேற்று இரவு தீவிரவாதிகள் மீது இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் 12 தாலிபான் தீவிரவாதிகள் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 7 பேர் காயமடைந்ததாகவும் அம்மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலின் பொதுமக்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் தீவிரவாதிகள் பயன்படுத்திய ரைபிள் வகை 7 துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை கைப்பற்றியதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை வருகிற 28 தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வட தமிழகத்தில் இயல்பான அளவிற்கும் தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவான அளவிற்கும் பருவமழை இருக்கும் என்றார். இதனிடையே மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாகவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தாமரைப்பாக்கம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் தலா 11 சென்டிமீட்டரும் திருத்தணியில் 9 சென்டிமீட்டரும் மதுராந்தகம், திருவள்ளூர், சென்னை, கும்மிடிப்பூண்டி, உத்தரமேரூர் மற்றும் புதுச்சேரியில் தலா 7 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. சாசாராம், பஹல்பூரில் ஆதரவு திரட்டினார். கொரோனாவை கட்டுப்படுத்த உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசி 3 கட்ட பரிசோதனைக்கு மத்திய அரசு அனுமதி. ஏழு தொழில் நிறுவனங்களின் வணிக ரீதியிலான உற்பத்தியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. 9 புதிய தொழிற்சாலைகளுக்கும் அடிக்கல்.
பண்டிகை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க சென்னையில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் அரசு அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட நேரடி விவாதம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பிடன் பங்கேற்பு. தமிழகம் புதுவையில் வரும் 28ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.